இன்னும் மோஹாடெக்கிட்டமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம அங்கே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மேலே ஆல் என்ற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோஹாடெக்கிட்டமிழ், நான் உங்கள் மோக. ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து புது அப்டேட் ஆனது வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து டிஸப்பியர் மெசேஜ்க்கான ஒரு அப்டேட் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அப்டேட் தான் இப்போ நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பப்ஜிக்கான புதிய தகவல் ஒன்று வந்திருக்கு, அது என்னன்றதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி ஒரு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். வாட்ஸ்அப்பில் இதுக்கான ஃபீச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ ஜஸ்ட் அப்டேட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கங்க. ஏன்னா புது வருஷன் தான் இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் அப்டேட் வந்து பண்ணிட்டேன், இப்போ என்னோட வாட்ஸ்அப்பை டேரெக்டாக நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபீச்சர் நீங்கள் இண்டிவிஜுவல் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து குரூப்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மேலே இருக்க இந்த நேம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே போன உடனே கீழே உங்களுக்கு டிஸப்பியர் மெசேஜுக்கான அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆனது ஆயிருக்கு. இப்போ கொடுத்துருக்க இந்த டிசப்பியர் மெசேஜுக்கான இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா நான் வந்து குரூப்பும் வச்சிருக்கேன், இண்டிவிஜுவலும் வச்சிருக்கேன். பொதுவாக நான் வந்து குரூப்பில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எக்கச்சக்கமான மெசேஜ் பார்த்து வந்து கண்டினியூஸாக உள்ள இருக்கிறவங்க எனக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் மோஸ்ட்லி அதை வந்து பார்க்குறதும் கிடையாது. கிட்டத்தட்ட 800-900 மெசேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிருக்கு. இதெல்லாம் போயிட்டு ஓவன நான் வந்து போயிட்டு மறுபடியும் போய் டெலிட் ஆனது பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஃபியூச்சர் நான் வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டாக்க இதுக்கப்புறம் வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 7 நாளுக்குள்ளே எனக்கு வந்து டிசப்பியர் ஆனது ஆகிடும். இதுக்குள்ள டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் கிடையாதுங்க, இதுக்குள்ளே வரக்கூடிய மீடியா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மெசேஜும் சரி ஆட்டோமேட்டிக்காக 7 நாளுக்குள்ள டிசப்பியர் ஆனது ஆகிடும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டிசப்பியர் மெசேஜ் கீழே இருக்க இந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபீச்சர் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 7 நாளுக்குள்ள டெலிட் ஆனது ஆகிடும். பட் இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. எப்பவுமே நார்மல் போல் நீங்கள் வந்து மெசேஜ் தந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே 7 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இன்கேஸ் அப்படி யூஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆனதாகிடும். இன்கேஸ் ஒரு சில மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து பேக்கப் ஆனது எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேக்கப் எடுத்து வச்சுங்க, இல்லை க்ளோஸ் ஸ்டோரேஜ் வேணா கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. மற்றபடி அது எல்லாமே பார்த்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்கள் வேணும்னா இங்கே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டினுக்கான whatsapp.com உங்களுக்கு நிறைய நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக போயிட்டு நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இது மூலமாக நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஈஸியாக ஆக்குப்பே ஆகிறது தவிர்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, எக்கச்சக்கமான மெசேஜஸ் தேவையில்லாத மெசேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். ஸோ நல்ல அப்டேட்டுங்க, மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது இரண்டாவதாக பப்ஜி யூசர்ஸ்க்கான ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னலையா. எஸ் நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பப்ஜி விளையாடுறதா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஐடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ புதுசாக வரக்கூடிய பப்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டவுட் உங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் அப்படி கிடையாதுங்க. ஸோ அவங்க தரப்புலேருந்து ஒரு லீக்ஸ் அந்த வந்துருக்கு. இனிமேல் வந்து நீங்கள் பப்ஜி புதுசாக வரக்கூடிய பப்ஜி நீங்கள் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்போ கசிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து புது ஐடி இனிமேல் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்ல உங்களுக்கு அதிரே உங்களுக்கு விடைப்பது. நானும் ரொம்ப நன்றி, வணக்கம். Are you listening? Damn.